முத வாரத்துல வெளியேறவங்க பேரெல்லாம் இப்பதான் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாரம் நாமினேஷன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அதிகபட்ச நம்பர்கள் வந்துட்டு யார சொல்லியிருக்காங்கன்னா குயின்சி, ரக்ஷிதா, ஜனனி, மைனா. ஸோ இந்த நாலு பேரை வந்துட்டு மேக்ஸிமம் பீப்புள் சொல்லியிருக்காங்க. சாரி, இன்னொருத்தர் முக்கியமானவர் விட்டாங்க, கதிர். இந்த அஞ்சு பேரை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அஞ்சு பேருமே இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னுடைய கருத்தை முன்வச்சது கிடையாது, கரெக்டாக வந்துட்டு சண்டைனா ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருந்தது கிடையாது, அப்பப்போ போயிட்டு அவங்கவுங்க கூட கும்பலாக உட்காந்து பேசிட்டு வந்துடுவாங்களே தவிர்த்துட்டு மற்றபடி எந்த ஒரு சண்டையிலுமே இதுதான்ப்பா நியாயம் அப்படின்னு இவங்களுடைய கருத்தை முன்வச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேர், குயின்சி, கதிர், மைனா, ஜனனி மற்றும் ரக்ஷிதா மகாலட்சுமி. இதில் குயின்சியை வந்துட்டு கூட இருக்கும் மணிவன் கண்டனே வந்துட்டு செம்மையாக குத்துனாரு குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கதிரையும் கரெக்டாக பல பேர் வந்துட்டு குத்திருக்காங்க, ரக்ஷிதாவுக்கும் நிறைய பேர் ஆப்ப வச்சுருக்காங்க. குயின்சியை சொல்லவே தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருந்த 14 பேருமே குயின்சியை சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அவங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு கேக் இருக்குது. சொல்ல மறந்துட்டாங்க, இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிற்க வச்சு அவங்க மூஞ்சில் வந்துட்டு கேக் அப்பணும். யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேர் மூஞ்சிலையும் கேக்கு வேறு அப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கதிருக்கும் சரியான ரீசன், குயின்சிக்கும் சரியான ரீசன், ஜனனிக்கு, ஸோ எல்லாருமே வந்துட்டு பக்கா ரீசனோட மாட்டியிருக்காங்க. ஒரு படி மேலே போயிட்டு நம்ம அசீம் என்ன பண்ணார்னா, குயின்சி பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்தே சேஃப் கேம் ஆட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட வந்துட்டு கேக்கை மூஞ்சில் ஒழுங்காகவே ஒட்டிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஆப்டாக அப்படியே கரெக்டாக பொருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த முறை தான் வந்துட்டு மிக்சர் சாப்பிட்ற எல்லாருமே கரெக்டாக வந்து நாமினேஷனுக்குள்ளே வராங்க. காய்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.